வணக்கங்க. ரெண்டு விஷயத்த பேசணும்னு நினச்சேன். இது ரெண்டும் ரீசெண்டாக நீ நியூஸ் பேப்பரில் படித்தது. தமிழில் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா தமிழ் பேப்பர்லேயோ ஆங்கில மெயின் பேப்பர்லேயோ இது வரலை. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு மேட்டர் சம்மந்தப்பட்டது மக்களுக்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக நம்ம தம்பி அண்ணாமலை இதுக்கு ஏதாவது பதில் சொன்னார்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஒரு குடும்ப பகையை ஒரு திமுக கவுன்சிலர் ஒரு சர்வீஸ் ஆர்மி சோல்ஜரை அடிச்சு கொண்டுட்டாருன்னு ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு இருந்த பகையை கவர்னர் வரைக்கும் கொண்டு போய் பெருசாக ஊத பார்த்தாங்க பிஜேபி. அதுக்கு இது ஒரு பதிலாக இருக்கட்டும். இப்போது ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் அப்படின்னு ஒன்று ரொம்ப நாள் சண்டை நடந்தது. நம்ம ஆர்மி சோல்ஜர்லாம் பட்னியில் இருந்தாங்க ஜந்தர் மந்தரில், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆர்மி சோல்ஜர் கேட்டதுனா வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பென்ஷனை ஏற்றணும், ஒன் ரேங்க் ஒன் பென்ஷனுங்கிறது கோர்ட்டு சொல்லிச்சு. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பென்ஷனை ஏற்றி இறக்கணும்னு சொல்லிச்சு. இது 2015 நடந்தது. 2019 ஒரு வாட்டி ஒன் ரேங்க் ஒன் பென்ஷனுக்கு படி பென்ஷனை ஏற்றினாங்க. இந்த ஏற்றின பென்ஷன் மாதம் மாதம் கரெக்டாக கொடுக்கணும்னு பேர். ஆனால் 2019 2023 வரைக்கும் வந்த எக்ஸஸ் பென்ஷனை எந்த சோல்ஜருக்கும் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் நம்ம இருக்கிற அம்மையாரும் கொடுக்கல. இதை வந்து கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போனாங்க. உடனே டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் சொன்னிச்சு எங்கள் கஜானா காலி, அதனால் நாங்கள் 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக இதை கொடுக்குறோம் அப்படி மார்ச் மாதத்துலேன்னு சொன்னாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, நாங்கள் கொடுக்குன்னு ஆர்டர் போட்டாச்சு, அதுக்கப்புறம் என்ன இன்ஸ்டால்மெண்ட்டு, இது சோல்ஜர் மேட்டரு, உடனே கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 15 அதை போடணும்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 15 சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி வருதா வராதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இது கோர்ட்டில் போய் பட்னி இருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி திரும்பி பணம் கட்டலங்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போய் கோர்ட் ஆர்டர்லேன்னு வருது. நம்ம மனசால் ஒன்றும் அம்மையாரோ இல்லை டிஃபென்ஸ் மினிஸ்டரோ இல்லை பிரதமரோ கொடுக்கல. இதை பற்றி அண்ணாமலை பேச மாட்டார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பணத்துக்கு வெயிட் பண்ணி 2019 2023 4 லட்சம் சோல்ஜர் உயிர் விட்டுட்டாங்க, வயசாகி இறந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும், அவங்க ஸ்பௌஸுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பென்ஷனை கொடுப்பாங்களா, அதையும் அமுக்கிட்டு திரும்பி கோர்ட்டுக்கு போய் அவங்க வாங்கணுமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இங்கே ஒரு சோல்ஜர் ஒரு குடும்ப சண்டையில் செத்து போனதுக்கு ரொம்ப வருத்தம் தெரிஞ்ச அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி 4 லட்சம் பேருக்கு இது மாதிரி நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்களே, அதை பற்றி எப்போ வருத்தம் தெரிய வைக்க போகிறாருன்னு நாங்கள் கேட்குறேன், பதில் சொல்லுவார்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை எப்போதும் போல் மௌனமாக இருந்தால் நீங்களே புரிஞ்சுக்கணும் யார் சோல்ஜருக்காக இருக்காங்க, யார் சோல்ஜருக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்கன்னு. ரெண்டாவது மேட்ரு என்னென்னா, ரீசெண்டாக பேப்பரை பார்த்தேன், இந்த எல்ஐசியில் உங்கள் பேக்கெட்லேருந்து மற்ற கார்மெண்ட் பேக்கெட்டுக்கு மாற்றி திரும்பி கார்மெண்ட் பேக்கெட்லேருந்து உங்கள் பேக்கெட்டுக்கு 950 ரூபாய்க்கு ஷேர் விற்றது ஒரு எல்ஐசி சேர்மன் எம்ஆர் குமாருங்கிறது. அவர் தான் அதானி சமூகத்தில் உங்கள் பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, லாஸில் இருக்குது, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. ஆனால் அந்த வேலையை அவர் கரெக்டாக செஞ்சு முடித்து இந்த ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு நஷ்டம் பண்ணார் இல்லை, அதுக்கு அவருக்கு நம்ம ஏதாவது ரிவார்டு கொடுக்கணும்னு யோசித்தாங்க அம்மையார். அதனால் அம்மையார் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸ்டென்ஷன் இல்லை அவருக்கு 2 எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல 21 எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க, அந்த எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சு போயிடுச்சு. 22 ஐயோ பாவம் தம்பி நம்ம நண்பருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சிடுச்சேங்கிற வருத்தத்தினால 100 எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. அவர் 6 மாதம் எல்ஐசி சீஃபாக இருந்து அதான் நீங்கள் நல்லா கவனிச்சுப்பார். 100 விஷயம் என்னென்னா, பேங்க் ஆஃப் பரோடாவோட சேர்மன் சஞ்சீவ் ஜட்டா சொல்லியிருக்கிறாரு, அதானி எவ்வளோ பணம் இருந்தாலும் நாங்கள் தருவோங்க, நான் கூட ஒரு கட்ட காலத்தில் நம்ம அதானியோட இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கும் எனக்கும் எதாவது கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த சஞ்சீவ் சட்டா கூட நான் பார்த்த வரைக்கும் இந்த டேர்ம் முடிஞ்சு போயிடுச்சு, டேர்ம் முடிஞ்சோடனே ரிட்டையர் ஆகணும்னு பேர். ஆனால் அவர் 3 வருஷமாக இருந்தது போராதான் பேங்க் ஆஃப் பரோடாவில், அவருக்கு 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஏதாவது 2 லோன் சேங்ஷன் பண்ணுவார் போல இருக்குது இந்த நண்பர்களுக்கு. இல்லை பிரதமரோட நண்பரை புகழ்ந்து பேசினா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும்னு நினச்சி பேசினார், உடனே 6 மாதம் கிடச்சிருச்சு. அதாவது நம்ம சகாக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் மேலே எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க அம்மையார். பாவம் பணியில் இருக்கிற சோல்ஜர், நம்மளுக்கு டிமானிட்டைசேஷன்லாம் சொன்னாங்களே
அந்த சோல்ஜர் என்னென்ன, அந்த சோல்ஜர் என்னென்னு அந்த சோல்ஜரை நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கும். அந்த பணியிலேருந்து இறங்கி ஓய்வூதியம் வர வேண்டிய போது 4 வருஷம் டிலே பண்ணுறது இந்த அரசாங்கத்துக்கு நார்மலாக இருக்குது. அம்மையார் பணத்தை எடுக்க மாட்டேங்கிறாங்க. G20 காசு இருக்குது, மற்ற எல்லாத்துக்கும் காசு இருக்குது. பிரதமருக்கு 8,500 கோடி ரூபாய்க்கு ஜெட்டு வாங்கிறதுக்கு காசு இருக்குது, ஆனால் ஆர்மி ஜவானுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு காசு இல்லை. இனிமேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பென்ஷன் ப்ராப்ளம்லாம் வேணாம், 4 வருஷத்தில் வீட்டுக்கு அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுக்கு பென்ஷனும் கிடையாது, மெடிக்கலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 4 வருஷம் ஆர்மி, அதில் 6 மாதம் ட்ரைனிங், 6 மாதம் லீவு, 3 மாதத்தில் திரும்பி ஊரை பார்க்க போயிடுவான். இதுதான் நடக்க போகுது. ஒரேடியாக இந்த பென்ஷன் ப்ராப்ளமை முடிச்சாச்சு. இதான் நடந்துகிட்ருக்கு நாட்டு நிலைமை. உங்கள் எல்ஐசி பணம் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் ஏஜென்ட்டுங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.